ஆவிக்குரிய மனுஷனின் அடையாளம் வெள்ள சட்டை கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் அந்நிய பாஷை கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் ஜபம் கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க மாம்சத்துல செய்ய முடியும். அப்ப ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் என்ன? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், 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 சிந்திக்கிறான். இருதயம் வார்த்தை பதிக்கப்பட்ட இருதயம், இருதயம்னா சோல், 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 ஆத்மா. அப்ப ஏகப்பட்ட இந்த உலக எண்ணங்கள் உங்களை தாக்கும் பாருங்க. பைபிள் சொல்லுது, எலும்பு சியோனே, எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எலும்பு தூசியை உதறிவிட்டு, தூசியை போன்ற எண்ணங்கள் இவைகளை உத்தரவிட்டு எந்திரி. 10 வருஷத்துல நீ இழந்தத 10 நாளில் உனக்கு கொடுக்கிற தேவனாய் கர்த்தரான். இந்த ஒரு வார்த்தை தூசிய ஃபுல்லா தட்டி விட்டுருச்சு பாருங்க, தட்டி விட்டுருச்சு பாருங்க. உதறணும், அப்படியே சருக்குல போயிடக்கூடாது. போகும்போது டக்குன்னு எந்திரிச்சு என்ன செய்யணும்? நான் உதறுவேன் தம்பி, மண்டைய தோட்டு, காலையில தலையை தோட்டும் போதே லைட்டா மூளையும் தோட்டிரு இயேசு நாமத்தில். ஏன்னா இந்த மக்கின எண்ணங்கள் அப்படியே வந்து சிலர் பாருங்க தொடர் கதையாக கண்டிப்பா. நேற்று எதில் விட்டோம்னு தொடங்குறாங்க சார். இன்னைக்கு நான் கொடுமை சார், என்ன கொடுமை? ஒரு நபரிடத்தில் ஒரு தேவைக்காக அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் உங்கள் கண்ணாடியை உங்களால் பார்க்க முடியாது, உங்கள் கண்ணாடியை உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அது உங்களை பார்த்து சிரிக்கும், நீ எல்லாம் மனுஷன் போடா, வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை, ஏசுனார் ஒன்று தரமாட்டாராக்கும், கேவலமா இல்லை, போ விடிய விடிய கபா கபான்ற போ அப்படின்னு பேசுது. அது பேசுது என்னடா வாழ்க்கை என்ற 1000 இருக்கும், ஆனால் அதுக்காண்டி இப்படி போய் மட்டமாக இறங்கி இருக்கிறியே என்று அது பார்க்க நம்மளால் கண்ணாடியாக பார்க்க முடியாது. இந்த உயர்ந்த இடத்தில் வாழுங்கள் என்று நான் சொல்லுகிறேன், அந்த இடத்தில் வாழுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். உயர்ந்த ரக எண்ணங்கள் ஒரே ஒரு வசனம் வாஸ்து, நான் சொன்ன வசனமெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், ஆனால் வீட்டில் போய் இந்த ரெஃபரன்ஸ்லாம் இப்போ ஆதியாம் 2:7 மண்ணினால் உருவாக்கினார், 3:19 நீ மண்ணாக இருக்கிறாய், ஏசை 52:2 தூசி உதறிட்டு எலும்பு. ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க நினைக்கிறேன், சங்கீதம் 119:25 அந்த அதிகாரம் முழுவதும் வசனத்தை பற்றி பேசுது. அந்த 119 முழுவதும் வசனத்தை பற்றி பேசுது. இப்போ நான் வசனம் என்பது ஒரு ஹோஸ் அப்படின்னு பேசியிருக்கிறேன். பைப்பு எல்லாம் சொல்லுங்கள், பைப்பு, டேங்க்கில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் பக்கெட்டுக்கு தண்ணி வேணும்னா அங்கே ஒரு பைப்பை சொருகி பக்கெட்டை இணைக்கணும், அப்போ தான் பக்கெட்டுக்கு தண்ணி என்ன செய்யுது வருது. அப்போ நீங்கள் ஒரு ஹோஸை சோலுக்குள்ளே சொருகி அந்த மண்ணுக்குள்ளே சொருகி ஸ்பிரிட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாடிக்கு. ஐஸ்வர்யமா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தட்டிக்கிட்டே இருக்கும், கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு, தட்டிக்கிட்டே இருக்கு சார், சீரியஸாக சொல்கிறேன், சீரியஸாக சொல், தட்டிக்கிட்டே இருக்கும். இயேசுவி நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், வசனம், வசனம் வந்து உங்கள் மைண்ட் ஆயிடுச்சுன்னா, வசனம் உங்கள் சோல் ஆயிடுச்சுன்னா, ஆத்மாவாக மாறிடுச்சுன்னா, இருதயமாக மாறிடுச்சுன்னா, ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சரியாக உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருவது வார்த்தை என்கிற குழாய். அந்த குழாயின் வழியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சிந்தனைக்கு வந்து அது என்ன ஆயிடுது, சரீரத்திலே தட்ட ஆரம்பிக்குது. ஆமீன் சொல்லுவோம். வாசிங்க, என் ஆத்மா, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்மா சொல்லுங்க, இப்படி வச்சுக்கிறீங்க, நாத்துமா மண்ணோடு, மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நல்லா ஜபிக்கிறாங்க சார், காபா 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 காபா. இப்ப காபால 4 மீட்டர் காடா துணி வாங்கி டவுசர் தச்சிருந்த மாதிரி என்ன காபா, இன்னும் அதே பாவால வெளியே தான் நிற்கிற. என்னைக்கு நீ மூளையில் சிந்திக்கிறியோ நீ ஆவிக்குரியவன் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆவிக்குரிய அடையாளம், ஒரு பாச சொல்கிறாரு, ஆவிக்குரிய மனுஷனின் அடையாளம் வெள்ள சட்டை கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் அந்நிய பாஷை கிடையாது.
ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் ஜபம் கிடையாது. ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்கள் மாம்சத்தில் செய்ய முடியும். அப்போ ஆவிக்குரிய மனுஷனுக்கு அடையாளம் என்ன? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். கர்த்தருடைய ஆவி எனக்கு அனுமதி கொடுக்க வந்து மண்டல பட்டாரன்னு போட்டு சொல்லுவேன். அசுத்தாவியே விடிய விடிய ஜெபம் பண்ற பிச்சைக்கார புத்தி ஒன்று போல. ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். ஆவியின் சிந்தை ஜீவன், ஆவியின் சிந்தை சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். எந்த கேட்டகரிக்குள்ள நீ வர்ற? எந்த கேட்டகரிக்குள்ள வர்ற? நீ ஜபிக்கிற வச்சு நீ ஆவிக்குரியவனா? இல்ல, மட்டமான காரியங்களுக்காக நீ ஜபிக்க முடியும். பைபிள் வாசிக்கிறான் ஆவிக்குரியவனா? இல்ல, மட்டமான எண்ணங்களை வைத்து நீ பைபிள் வாசிக்க முடியும். எத்தனை பேர் அவன் லவருக்கு வசனத்தை சொல்றாங்க? ஆமா சார், வசனம் சொல்றாங்க. இது எல்லாத்துலயுமே மாம்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அந்நிய பாஷை கூட எதிரிய கொள்ற மாதிரியே பேசுறாங்க. ஒரு ஊழியத்தை அழிக்கிறதுக்குன்னு ரீமா நான் சூன்றான் என்ன சூவால் அடிச்சுக்கிட்டேன். இது எல்லாம் மாம்ச கருமாந்திரங்களைப் போல ஒரு மோசமான காரியங்கள். இது எல்லா வேலைகளையும் வைத்து ஒரு மனிதனை ஆவிக்குரியவன் என்று நீங்கள் கணிக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா அல்லது மாம்சத்துக்குரியவனா என்பது அவன் எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறான், எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதை பொறுத்து அமைகிறது. எத்தனை வருடங்கள், எத்தனை வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் சிந்தனைகளில் மாம்சம் ஒட்டி கொண்டிருக்கும், ஒட்டி கொண்டிருக்கும். தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்த மாலை நேரத்தில் கர்த்தர் சொல்றார்.